அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்னஸ் 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 மேனியானு ஒன்று புதுசாக வந்துக்குது. எதுக்கெடுத்தாலும் பிஸ்னஸாக பார்க்குறது, எதையுமே வந்து பிஸ்னஸாக செயல்படுத்துறது. பொதுவாக நம்ம சொந்தங்களில் பார்க்கலாம், மாமனார் வீட்டு சைடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்கலாம். அவன் பற்றியா கடை வச்சா முன்னேறிட்டான், அவன் பற்றியா இந்த பிஸ்னஸ் பண்ணால் முன்னேறிட்டான். நீ தான் இன்னும் கையால் ஆகாதவனாக இருக்க, நீ தான் இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, ஒரு பிரயாணம் போகலாம்ல, போய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரலாம்ல அப்படின்லாம் சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம். இவங்கள அறிவு ஜீவிங்கன்னு வேறு நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு. உண்மைதான், அவங்க நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஆனால் மார்க்க கல்வி இல்லாமல் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களோட அட்வைஸ் வந்து ஒரு நல்ல அட்வைஸாக ஒருபோதும் இருக்காருக்கா. அவங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க, ஆனால் இல்ம் இல்லாமல் சொல்லி என்ன பயன் சொல்லுங்கள். ஒருத்தர் முதல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்பிட்டார்னா, பிஸ்னஸை பற்றி எந்த பிஸ்னஸ் பண்ணுறாரோ, இப்போ கார் பிஸ்னஸ் பண்ணுறாருனா அதை பற்றி கல்வி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அவர் மார்க்க கல்வியை எடுக்கணும். ஜுஹூத் சொல்லி சொல்லுவாங்க, உலகப்பற்றின்மை, ஜஹதல், உலகப்பற்றின்மையோடு வாழறதுக்கு அந்த கல்வியை அவர் படிக்கணும். மேலும் அவர் திருமணத்திற்கு முன்னாடி நல்ல மனைவியை சூஸ் பண்ணணும். எப்படிப்பட்ட மனைவினா, பொருளாதாரம் கம்மியாக கொடுத்தாலும் பொருளாதாரம் அதிகமாக கொடுத்தாலும் சமமாக சரிசமமாக நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தக்கூட ஒரு பெண்ணை அவரை வந்து மனைவியாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் பிஸ்னஸில் லாஸ் ஆனாலும் திட்டாத ஒரு மனைவியாக, சப்போர்ட் பண்ணுற ஒரு மனைவியாக அந்த மனைவி இருப்பாள். ஸோ அவங்க வந்து ஜுஹூத், உலகப்பற்றின்மையாக வாழ படிச்சிக்கணும், அதை வாழ்க்கையில் செயல்படுத்திகிட்டே வரணும், நல்ல மனைவியை சூஸ் பண்ணணும், இபாதத்துகள் இதிலெல்லாம் வந்து அதிக கல்வியுடையவராக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவரோட நல்ல பிஸ்னஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸில் பயங்கரமாக முன்னேறிட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டாங்க, புதுசாக கார் வாங்கிட்டாங்க, ஆனால் வந்து மறுமையில் தோத்துட்டாங்க. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. எப்படி மறுமையில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பார், ஊரில் பிரபலமாக இருப்பார், ஆனால் அவரை பார்த்தா தொழுகைக்கு கடைசி ரகத்தில் வந்து ஜாயின் பண்ணுவார், இல்லை வீட்டிலே தோத்துட்ருப்பார். சுண்ணத்தான நோன்பு வைக்க மாட்டார், நஃபீல் தொழுகை தொழ மாட்டார், ஒரு தாவா பயானில் கலந்துக்க மாட்டார், சதகா 10 ரூபாய்க்கு மேலே டீ வாங்கி கொடுக்க மாட்டார் யாருக்கும். இப்படி வந்து மோசமான பிஸ்னஸ்மேனாக தான் எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவங்க அந்த சஹாபா மாரிலாம் பிஸ்னஸ் பண்ணல, பணம் மட்டும் ஆசைப்பட்றாங்க. அந்த சஹாபா மாதிரி யாரும் பிஸ்னஸ்மேனாகவும் இபாதத் சாலியாகவும் ஆவதற்கு முயற்சி செய்வதில்லை, அதன்படி வாழ்க்கையை வாழவும் இல்லை. அதனால் பிஸ்னஸில் வந்து வெற்றி ஆகணும் அப்படின்லாம் வந்து அதுக்காகலாம் அல்லாஹ் நம்மளை படிக்கலை. அனுதினமும் அவனை இபாதத் செய்யணும்னு தான் அல்லாஹ் படிச்சிருக்கான். அதனால் பிஸ்னஸை 2வது ப்ரையாரிட்டியாக வச்சு இபாதத்தை முன்னாடி ப்ரையாரிட்டியாக வைங்க, வெற்றி பெறுவீங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் பெஸ்ட்டு ஃபார்முலாவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.